நிறுவனத்தினுடைய தாளாளர் டிசி அப்துல் மஜீத் அவர்களினுடைய மகனார் டிசி முகமது முபஷிர் டாக்டராக மெடிக்கல் டைரக்டர் ஃபோக்கஸ் ஆயுர் சென்டர் கேரளாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில் கூட இன்றைக்கு அருமையான மார்க்க கருத்துக்களை மக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஐ இக்பால் ஃபிருதீசி அவர்கள் ஜாக்கினுடைய அழைப்பாளர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தென்காசியினுடைய மாவட்ட தலைவர் உஸ்மான் ஃபிருதோசி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு அமர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த மாணவர் சங்கத்தினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இந்த மாணவர் அமர்வு நிகழ்வுக்கு தலைமை தாங்குமாறு இந்த அல்ஹுதாவிலே படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு டாக்டராக அடுத்த ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த அல்ஹுதா அலுமினி அசோசியேஷனுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜே முகமது ஹுசைன் அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கரும்பாறையில் இருக்கும் கருந்தேலுக்கும் கருவறையில் இருக்கும் குழந்தைக்கும் மண்ணில் புதைந்திருக்கும் கருந்தேலுக்கும் மாங்கனியில் இருக்கும் புழுவிற்கும் உமக்கும் எமக்கும் உணமளிக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை போற்றியவனாகவும் மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தபு தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, நாங்கள் நாமெல்லாம் ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமர்வில் அமர்ந்திருக்கின்றோம். எல்லோரும் காலையிலிருந்து இதுவரை அமர்ந்திருப்பின்றீர்கள். ஒவ்வொரு அமர்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய எண்ணமெல்லாம் இந்த அமர்விலேயே மிகச் சிறந்த ஒரு அமர்வாக இது இருக்க வேண்டும் என்றுதான். ஏன் என்று சொன்னால், இது அல்ஹுதா குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அல்ஹுதாவில் படித்து சென்ற மாணவர்களுடைய ஒரு நிகழ்வு, இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நம்மளுடைய அனைத்து உள்ளங்களிலும் ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமர்வாக இந்த அமர்வு இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எண்ணுகின்றோம். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, நமது அல்ஹுதா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 25 வருடத்தை தொட்டுவிட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது. காலையிலிருந்து மாலையில் வரை இதனுடைய ஹிஸ்ட்ரியை தான் நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றீர்கள், அறிய வந்திருக்கின்றீர்கள், அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த அல்ஹுதாவில் படித்த அந்த மாணவர்களுடைய சங்கமத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த அமர்வு. அல்ஹுதாவில் படித்த அந்த முன்னாள் மாணவர்கள் இன்னும் படித்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றீர்கள். ஏன் என்று சொன்னால், பொதுவாக ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது என்று சொன்னால் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தை விட்டு சென்று விட்டால் அந்த நிறுவனத்திற்கும் அவர்களுக்கும் உடைய தொடர்பை துண்டித்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் ஆனால் இந்த அல்ஹுதாவில் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பயிற்றுவித்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், இன்னும் தொடர்போடு தான் இருக்கின்றார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் அல்ஹுதா முன்னாள் மாணவர்கள் சங்கம், அல்ஹுதா அலுமினி அசோசியேஷன். அது ஆரம்பித்து கடந்த 10 வருடங்களாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது.
நாம் எண்ணிருக்கின்றோம், நிறைய விஷயங்கள் என்னது நிறைய நேரம் எண்ணிருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாளானுடைய ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் என்ன தெரியுமா, அவருடைய சிறப்பம்சம் என்ன என்று தெரியுமா? நிறைய நிர்வாகிகள் அவரை குறை சொல்லுவார்கள், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த சிறப்பம்சத்திற்காக. தெரியுமா என்ன தெரியுமா, எந்த ஒரு முன்னாள் மாணவன் வந்தாலும் அவனை அரவணைத்து, எப்படி அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவன் எனது கேவலமாக இருந்தாலும், கேவலம் மீன்ஸ் எந்த ஒரு டெசிக்னேஷன் இல்லாமல் இருந்தாலும், அவன் மோசமான நிலையில் இருந்தாலும், அவன் அதிக நிலையில் இருந்தாலும், அவனை அரவணைத்து அவன் அல்ஹுதாவில் வந்தால் ஏன் வந்தா என்று ஒரு முறை கூட கேட்க மாட்டார். எதற்கு ஏன் வந்தா என்று ஒரு முறை கூட கேட்க மாட்டார், எப்ப கிளம்புவன்னு கேட்க மாட்டார். இது அவருடைய சிறப்பம்சம். சிரித்துக்கிட்டே சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கியா என்ன பண்ணியிருக்க இதுதான் கேப்பர். மற்றவர்கள் கூட நினைக்கலாம், ஆனால் எங்களுடைய தாளாளர் அவர்கள் என்ன கேட்க மாட்டார், எதுக்கு வந்தான், எப்போ போவான், நம்மளுடைய மனசில் கூட ஏற்படும். ஆனால் அவருடைய மனதில் எப்பொழுதுமே ஏற்படாது. நான் அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன், என்னுடைய முன்னாள் மாணவர்கள் வருவார்கள், அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை தான், எப்பொழுதும் உங்களுக்காக ஒரு அறை காத்து கொண்டிருக்கிறது, முன்னாள் மாணவர்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம்ப்பா, ஏன் மூணு நேரமும் நீங்கள் சாப்பிடணும், ஏன் எதுக்கு எதுவும் கேள்வி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாங்கள் கண்டு வியந்திருக்கின்றோம். அந்த மனிதரால் தான் நாங்கள் இவ்வாறு வார்த்து எடுக்கப்பட்டுள்ளோம். அன்புள்ளம் கொண்டவர்களை, நாம் சொல்லுவது என்னவென்றால், ஒரு சில நாங்கள் அல்ஹுதா அலுமினர் சேர்ந்து முன்னாள் மாணவர்கள் செய்து ஒரு சில நலத்திட்டங்களை செய்திருக்கின்றோம். இது பெருமைக்காக அல்ல, நீங்கள் எல்லோரும் அனைவருடைய மனதிலும் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அல்ஹுதா மாணவர்கள் சேர்ந்து ஒரு குழுமம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள், உருவாக்கி உள்ளார்கள். இதே போன்று நாமும் என்ன செய்ய வேண்டும், ஒரு குழுமத்தை உருவாக்கி அல்லது இந்த குழுமத்தில் இணைந்து முதலில் இந்த அல்ஹுதாவிற்காக நாம் என்ன செய்துள்ளோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஏன் என்றால் அல்ஹுதா நம்மளுக்கு நிறைய செய்துள்ளது. அந்த அல்ஹுதாவிற்கு நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்காக, அப்படி சிந்தித்ததன் காரணமாக தான் உருவானதுதான் இந்த அலுமினர்ஸ். முன்னாள் மாணவர்களுடைய சங்கம் அவர்கள் சார்பாக ஒரு சில நலத்திட்டங்கள், அவர்கள் செய்த நலத்திட்டங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த 10 வருடங்களாக, அல்ஹம்துலில்லா, 10 வருடங்களாக ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் நமது அல்ஹுதா மாணவ மாணவியருக்கு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுப்போம். எதன் சார்பாக, முன்னாள் மாணவர்கள் அலுமினர் சார்பாக. எப்படி, வெறுமனை ஏற்பாடு பணம் அனுப்பி விடுவதோ, வெறுமனை பணத்தை அனுப்பி விட்டுட்டு செஞ்சுக்கங்கன்னு சொல்றது அல்ல, களத்தில் அவர்கள் வந்து செய்வார்கள். எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய அண்ணன்களுக்கும், எங்களுடைய தம்பிகளுக்கும், எங்களுடைய அப்பா அம்மா அவர்களுக்கு, என்னது யார் அப்பா அம்மா, நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் அலுஹுதா வளாகத்தில் பார்க்கலாம், யாரை எப்படி கூப்பிடுவார்கள், யாரை, நமது உஸ்தாதா அவர்களை அம்மா என்று அழைப்பார்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள், நான் பார்த்திருக்கின்றேன். யாரை, நமது மஜித் சார் அவர்களை அப்பா என்று அழைப்பார்கள். நீங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படி அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று வந்து அந்த நிகழ்ச்சியை செய்து கொடுப்போம். இரண்டாவதாக என்னது, கஜா புயலால் பாதிக்கப்பட்டது, கஜா புயலால் பாதிக்கப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதற்காக அல்ஹுதா அலுமினர் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு நமது தாய் கழகமான ஜமியத்து அகிலில் குர்ஆன் வல் ஹதீஸ் அவர்களுடைய அந்த அமைப்பிற்கு கீழ் நாம் ஒரு குழுவாக என்ன செய்தோம், நிறைய உதவிகள் செய்தோம். குறிப்பாக ஒரு மாணவர்களுக்கு என்ன செய்தது, வீடே சீர்குலைந்தது. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட அந்த வீடு என்ன செய்து சீரமைக்கப்பட்டு மறுபடியும் என்ன செய்ய, அவர்களுக்கு மறுவாழ்வு செய்து தரப்பட்டது. இன்னும் திருமண உதவி இந்த மாணவர்கள் சங்கம் சார்பாக நிறைய மாணவர்களுக்கு மற்றும் மாணவிகளுக்கு, வெறுமன மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் செய்யவில்லை, நன்றாக சிந்திக்க வேண்டும். என்னடா இது, மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் செய்கிறாங்க, நம்மளை விட்டுட்டாங்களே உமன்ஸ், அதாவது என்னது எங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்களே, எந்த ஒரு என்னது லேடிஸும் நினைக்க வேணாம். பெண்களுக்கும் அல்ஹுதா இந்த மாணவர்கள் சங்கம் சார்பாக நிறைய செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாணவிக்கு மறுவாழ்விற்காக அவருக்கு என்ன செய்யப்பட்டது, ஒரு தையல் மிஷின் மற்றும் நிறைய வழங்கப்பட்டது உதவிகள்.
இன்னும் சொல்லப்போனால் கல்வி உதவிகள் செய்யப்பட்டது, திருமணத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் உதவி செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் என்னது, இஸ்லாகிய மாணவிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே கொற்றா, அந்த நோன்பு திறக்கக்கூடிய கொற்றா வழங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் நமது அல்ஹுதா மாணவர்கள் சார்பாக நிறைய அவர்களுக்கு மாணவர்களுக்கும் உதவி செய்யப்பட்டது. இது மட்டுமல்ல, இது அல்ஹுதா மாணவர்களுக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மளை இந்த அல்ஹுதா எப்படி பயிற்றுவித்தது என்று இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக ஜாவா செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்மன ஜாவானா என்ன தாவா, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மாற்றுமத தாவா செய்து கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலம் கிட்டத்தட்ட 3 மேல் இஸ்லாத்தை ஏற்றுள்ளார்கள். நமது கோயம்புத்தூர் தாவா சென்றுக்கு நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம். இன்னும் திருமுனை பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஸ்டில் டுடே. இதுவரைக்கும் நமதுக்கு அருகாமையில் உள்ள ஏர்போர்ட் பகுதிக்கு அருகாமையில் உள்ளது என்னது, இதில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் என்ன செய்கிறோம், தாவா செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படிங்க தாவா செய்யக்கூடிய மனப்பான்மை வரும், அல்ஹுதாவில் படித்ததின் காரணமாகத்தான் என்னது அந்த தாவா செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை எங்களுக்கு வழங்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும். எதை, எந்த நிறுவனம் மூலம் வழங்கினோம், அல்ஹுதா நிறுவனத்தின் மூலமாகத்தான். கடைசியாக இப்பொழுது நம் எங்கு பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய சார்பாக, எங்களுடைய முன்னாள் மாணவர்களுடைய சார்பாக எங்களால் முடிந்த ஒரு 2 லட்சம் ரூபாயை உதவித்தொகையாக அளித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனியும் அளிப்போம். அப்படி என்னது எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த அல்ஹுதாவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும், அல்ஹுதாவில் படித்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன தெரியுமா, அல்ஹுதாவில் படித்த மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அது கல்வி உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, குடும்ப உதவியாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்த குழு அயராது உழைக்க வேண்டும், அல்ஹுதாவோடு இணைந்து. இன்னும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஹையர் எஜுகேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுக்காவது அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணினால் அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கமாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, எதற்காக இந்த ஒரு இவ்வளவு நிகழ்வுகளை நாம் சொன்னோம் என்று சொன்னால், நாம் எல்லோரும் நம்மளுடைய மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த அல்ஹுதாவை நாம் என்றும் மறக்கக்கூடாது. நம்மளுடைய தாயை மறப்போமா, நம்மளுடைய தந்தையை மறப்போமா? அதே போன்றுதான், இது என்னுடைய தாய் வீடு. எங்களுடைய மாணவர்கள் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார்கள், எங்களுடைய தாய் வீட்டிற்கு நாங்கள் வருகிறோம், எங்களுடைய தந்தை நன்றாக இருக்கின்றாரா? உண்மையிலே இது பொய்யாக நாங்கள் சொல்லவில்லை, வல்லாய் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தாய் வீட்டிற்கு வருகிறோம். வருவாங்கல்ல, யார்ட்டையுமே பர்மிஷன் எதுவுமே, வருவாங்க வீட்டில், எங்கள் வீட்டில் வந்தால் நான் அப்பாட்ட பர்மிஷன் கேட்கணுமா, கேட்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே இதுதான், பழைய மாணவர்கள் வந்தால் அவர்கள் வாட்டில் தங்குவார்கள், அவர்கள் வாட்டில் சாப்பிடுவார், ஏன்னா இது எங்களுடைய தாய் வீடு என்று தான் எண்ணுகிறார்கள். அப்படி உங்களுடைய மனதிலும் எண்ணி இந்த அல்ஹுதாவை மறந்து விடாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்ஹுதாவிற்கு அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள். எங்களுடைய குழுமத்தில் இணைந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அல்ஹுதாவிற்காக அதிக, ஏன்னா நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு நிறுவனம், இதற்கு அதிகம் அதிகமாக உதவி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியாரலா வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதுவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜசாகுமுல்லாஹ் ஹைரா. அல்ஹுதாவினுடைய பழைய மாணவர்கள், இந்த அல்ஹுதாவுடைய மாணவர் அமைப்பு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை தன்னுடைய தலைமை உரையில் மிக அழகாக எடுத்துரைத்த அன்பு சகோதரர் ஜே முகமது ஹுசேன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் டிசி முகமது முபஷிர், மெடிக்கல் டைரக்டர், ஃபோக்கஸ் அயூர் சென்டர் கேரளா. டிசி அப்துல் மஜீத் சார் அவருடைய மகனார் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்குவார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. Respected dignitaries on the dais and my dear brothers and sisters, Al Huda Orphanage, when it was started in 1995, I was an 8-year-old boy running to do the construction of Al Huda. I remember I was an 8-year-old boy, really around third standard. I was running over the 4-story building up and down, and we do have a small play inside the construction building of Al Huda. And from the start till we are reaching around 25 years, I could find that as our beloved principal of Jamal Mazu Kacha, as the morning session he presumed that it is only because of Allah subhanahu wa ta'ala that this consistent or perseverance, the tawfiq of Allah subhanahu wa ta'ala, has made Al Huda to a greater extent, and as you are seeing lively here, as ascertained in this Quran, in tansurullaha yansurukum wa yuthabbit aqdamakum. In tansurullaha, if you help Allah subhanahu wa ta'ala, that means if we help in the way for the sake of Allah, yansurukum, you will be helped. وَيُثَبِّتْ أَقْدَامَكُمْ, your feet will be affirmed, or you'll be supported well with by the grace of Allah subhanahu wa ta'ala. So this is what, if you have a good niyyah and ikhlas, and the result is confirmed. So anyhow, you know, when you come to our life, we have, as I'm a doctor, you know, I used to speak about diseases. So we all are affected, or supposed to be affected, by a disease called, as mentioned in the Quran, qaswatul qulub. You know what is qaswatul qulub? The hardness in heart. And once a sahab, he complained to Prophet Muhammad sallallahu alaihi wasallam. He came to the Prophet and said, "See, I have a hardness in heart, and I need to get out of my hardness." Prophet sallallahu alaihi wasallam, he advised him, "Do you want to be free from heart? Do you want to make your heart soften and acquire what you need? Be merciful to orphan. Show kindness to the orphan, pat his head, feed what you eat, you will get your heart softened, and you will acquire what you need." It has been written in Tabrani, and it has been recorded as Silatul Sahih. See, we all have this complaint, even I too sometimes. Our prayers, we think that our prayers are not that sincere. Or the Quran recitation what we hear, or the speeches what we hear, is not going good and effect in our minds, in our heart. So this means we have to suspect a hardness in our heart. To remove that, to get out of that hardness, to make your heart soften, you need to
show kindness to the orphan, pat his head. You know, patting a head of orphan is been rewarded abundantly. The hairs which you touch over the layer of the scalp, that much ajr, that much hasanat has been recorded in your record. So anyhow, so this is what, as mentioned in the Quran, ثُمَّ تَلِينَ جُلُودُهُمْ وَقُلُوبُهُمْ لِذِكْرِ اللَّهِ. So the qasud al-qulub can be removed by one, I have said, by carrying the orphan, and number two, by dhikrullah. Anyhow, that second point I have to affirm here is, if you help a believer, a mu'min, you will be removed. Like if you help a believer, or if you remove a grief of a believer, you will be removed. Your grief will be removed in the day of judgment. So all your efforts, your money, your time, your whatever is spent here has been counted. It's been counted. Definitely it's been counted. As because, you know, no day has been dawned. In another hadith, no day has been dawned upon Allah. Allah subhanahu wa ta'ala will send two angels to the earth. That means every day, two angels, they descend to the earth, and one of them will say, "Oh Allah, recompensate him for those who give charity to the people." And another angel will say, "Oh Allah, give loss, give talaf." The word written in hadith is talaf. That means give a loss. You fail him. Those who withhold the wealth or the time or the effort which was spending to other. I think you understand. I think you hope you understand this hadith. So you have to think, this day, 5th of October, two angels have descended. And every day, it's not like every day angels will be descended. Think that whether I am on to the prayer of the first angel or the second angel. So you have to decide where I am. And finally, I need to affirm that Allah subhanahu wa ta'ala has recorded in Holy Quran that, see, we all are business. I think many of the people are doing business. Allah subhanahu wa ta'ala is teaching, or he's make you learn about a business. You know that? Ya ayyuhalladhina amanu hal adullukum ala tijaratin tunjikum min adhabin aleem. You know what is it? What is the business all about? This business will save you from the heinous punishment of hell. And the business, what he says, speaks about another Baqarah. مَثَلَ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْذَالَهُمْ كَمَثَلِ حَبَّةٍ سَبْعَ سَنَابِلْ فِي كُلُّ سُنْبَلَةٍ مِئَةُ حَبَّةٍ. That means, whatever you do, whatever you spend, even a penny or even a rupee, it will be sowed as a seed in this earth, and it will flourish up in the seven branches, and in each branch there will be 100 seeds. That means if you spend one, you'll be multiplied into 700. See, where you can find a business where you get 700 times profit or 700% profit? Can you find business anywhere? And that too permanent income. That too permanent. You don't find a business where you get a permanent income. But this tijara, what Allah proclaims, that you will be rewarded 700 times. So, my dear brothers and sisters, I want to just conclude my talk with affirming one thing, that this helping people or helping an orphan will save you from hellfire, will avoid the accidents, and accidents have been increasing, and will avoid your accidents, and he will be recompensated. No way
don't think that whatever you spend to others is never a loss. It's never a loss. So you will be recompensated. And number four, you will get a softened heart. You will get a softened your heart. And number five, you will get what you need. And number six, you will be, your grief in the day of judgment will be removed. So anyhow, this is all about, I just want to conclude my talk with this. And I also appreciate the talk of our brother Muhammad Hussein regarding the performance of Alumni Association of Al Huda. And inshallah, please do pray for the people of Alumni and for us. I too, the member of Alumni. So please do pray for the Alumni to have a good niyyah and ikhlas to perform the action with more amount of taqwa and iman, so that we have a lot of things to do with, go forward. So please pray for us to do all the things, you know, in time as prescribed, inshallah. Barakallahu feek. Naj'alallahu lana wa lakum siha wal afiyah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jazakumullahu khaira. டாக்டர் முகமது முபஷீர் அவர்களுக்கு மிக அழகான ஒரு உபதேசம். இந்த ஸ்தாபனத்தோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய முதலீடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகான முறையில் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். நன்றி. அடுத்ததாக சிறப்புரைக்கான நேரம். இந்த சிறப்புரை நிகழ்த்துபவர் நாடறிந்த, ஏன் உலகறிந்த ஒரு பேச்சாளர். தொலைக்காட்சி தொட்டாலே இவருடைய முகம் உலகத்திற்கு அறிமுகம். இந்த திடலுக்கு வந்த பலரும் அவரிடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆசைப்படக்கூடிய அளவிற்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி, ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆனுல் ஹதீஸினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மௌலவி அஷேக் இக்பால் ஃபிர்தௌசி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இளமையில் ஊட்டப்பட வேண்டிய ஈமான் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடையே இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகின்றார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இங்கு குழும்பி இருக்கிற நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹுதா நிறுவனத்தினுடைய அங்கத்தினர்களே, மாணவர்களே, 25 ஆண்டுகளை கடந்து சிறப்பான ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி அதற்கான பல முயற்சிகளையும் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த ஒரு பிரார்த்தனையை செய்து, இதற்காக உழைக்கிற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் சிறந்த உயர்ந்த ஒரு வாழ்வை தர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தவனாக, இந்த ஸ்தாபனம் இன்ஷா அல்லாஹ் இதுபோன்று இன்னும் வீரியத்தோடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே மறுமை நாள் வரையிலும் தொடர வேண்டும் என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பிற்குள் வருகிறேன். இது இந்த செக்ஷன் பொறுத்தவரைக்கும் பழைய மாணவருடைய சந்திப்பு, இளைஞர்களுக்கான நேரம். அதனாலேயே இளைஞர்களுக்கு ஊட்டப்பட வேண்டிய ஈமான் என்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பை சகோதரர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மனிதன் இந்த உலகத்திலேயே சிறந்த உயர்ந்த படைப்பாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய நெடுகிலும் மனிதர்களை இப்படிதான் உயர்த்தி வைத்து பேசுகிறான். ஆனால் மனிதர்களாக வாழுகிற நாம் குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் மட்டும்தான் நம்முடைய இளமையோடு ஆரோக்கியத்தோடு அல்லது அந்த குறிப்பிட்ட ஒரு 15-20 ஆண்டு காலம்தான் துடி துடிப்போடு செயல்படுகிறோம் இல்லையா? அதை யாரும் மறுக்க முடியாது. இங்கு நான் பார்க்கிறேன், அநேகமான மக்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள்.
அப்படியான என்னுடைய இளமை அல்லாஹுக்காக, மறுமைக்காக, ஈமானுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த உலக ஆசையில் ஷைத்தானுடைய வழியிலே தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கிறதா என்பதை சிந்திக்க வைக்கிற உரைதான் இந்த உரை. பழைய மாணவர்களும் புதிய மாணவர்கள் இங்கே சங்கமித்திருக்கிறார்கள். இளமையிலே, குறிப்பாக கல்லூரியிலே படிக்கிற இந்த காலம், இளமையிலே தொட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த வயதிலே ஈமான் ஊட்டப்பட்டே ஆக வேண்டும். அன்பர்களே, நவீன சீர்கேடுகளை குறித்தெல்லாம் கொஞ்சம் பதிவு செய்ய சொன்னார்கள். அந்த சீர்கேடுகள் எல்லாம் என்னென்னவென்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படியான சீர்கேட்டுக்கு எல்லோருமே இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இல்லாமல் ரஹீம் ரப்பி, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? இளமையில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அன்னலாருடைய சுண்ணாக்களையும் மார்க்க போதனைகளையும் எப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும், எப்படி இருந்தால் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்கிற நிலைகளையெல்லாம் சொல்லப்படாத நிலைதான். இளமையிலே ஈமானையும் இஸ்திகாமத்தும் சொல்லப்படாமல், ஊற்றப்படாமல் இருந்து வளர்கிற ஒரே காரணம்தான் இன்றைய இளைய சமுதாயம் பாவத்தை நோக்கி, அநியாயத்தை நோக்கி, தவறை நோக்கி ஏன் ஷைத்தானிய பாதையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இளமையிலே ஈமான் ஊற்றப்பட்டே ஆக வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். இளமை என்பது சூரியன் முற்பகலில் எப்படி பிரகாசிக்கும் அது போன்ற நிலை. நான் கொஞ்சம் யோசிப்பார்கள், பின்விளைவு என்ன, முன்விளைவு என்ன, எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஆனா ஒரு இளைஞன் அப்படி அல்ல, தடார்னு இறங்கி யாருக்காக எதை வேண்டுமானாலும் செய்து விடுவான். சட்டென்று கவரப்படக்கூடியவனாக அவன் இருப்பான். ரத்தம் சூடாக இருக்கும். அதே போல உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாம் அவனுடைய மூளைக்கு உடனடியாக தகவலை தந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரம், அப்படிப்பட்ட காலம் தான் இந்த இளமை பருவம். அந்த இளமையில் நாம் ஈமானோடு இறையச்சத்தோடு வாழ்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கும் இப்படியாமா என்றால் பலர்களுடைய வாழ்வில் இல்லை. அதனால் தான் இன்றைக்கு நாம் நீங்களும் பார்க்கிற நவீன சீரேடுகளால் ஈமானை தொலைத்து என் ஹிதாயத்தையே குழி தோண்டி புதைத்த மக்களாக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர்களுடைய வாழ்க்கை பார்க்க முடியும். அல்லாஹ் நாளைய மறுமையுடைய நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளிலே அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பான். அதிலே ஒரு கேள்விதான், கைஃப அஃபுனா ஷபாபக், உன் இளமை காலங்கள் எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். கேட்பானா இல்லையா? நான் வயசாகி போயிட்டேன், என்னால இளமையை மீண்டும் கிடைக்க முடியுமா என்றால் கிடைக்காது. அந்த இளமையில எப்படி நீ வாழ்ந்தாய்? அல்லாஹ்வை தொழுதாயா? ஹராமை விட்டுடைய கண்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்தாயா? அல்லாஹ்வுடைய தூதருடைய உண்மையான உம்மத்தை முஹம்மதாக நீ வாழ்ந்து காண்பித்தாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பானே. இளைஞர்களே, அல்லது இளம் வயசை தாண்டி நிற்கிற மக்களே, என்ன பதிலை நான் சொல்ல தயாராக இருப்பேன்? என்ன பதில் என்னுடைய வாயிலிருந்து வரும் என்று யோசித்து பாருங்கள். பலர்களுடைய நாவில், நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்தேன், ஆனால் என் இளமையெல்லாம், என் தனிமையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்திலே, அல்லாஹ் தடுத்த காரியத்திலே தான் சென்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் விடுவானா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹுடைய பிடி ஆக மிக கடுமையானதாக இருக்கும். அதனால் தான் தவறுகளை விட்டு இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இளமையிலேயே ஈமானை ஊற்றப்பட வேண்டும். அன்பர்களே, குர்ஆனிலே பேசுகிறான், 30வது அத்தியாயம் 54வது வசனம், இளைஞர்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லஃபின் ஸும்ம ஜஅல மின் பஅதி லஃபின் குவ்வா, அல்லாஹ் உங்களை சாதாரண ஒரு துளியிலிருந்து படைத்தான். ஒரு பயனில்லாத ஒரு விஷயம், ஒரு சாதாரணமான ஒரு துளி, அதில இருந்து அல்லாஹ் உங்களை, பலகீனத்திலிருந்து அல்லாஹ் உங்களை மீண்டும் செய்தான், பலத்தை கொண்டான். அந்த பலம் தான் இளமை பருவம். அதிலே நீங்க தொடர்ந்து இருந்துருவீங்களா? இங்கு 40, 50, 60 வயதுடைய மக்கள் இருக்கிறார்கள். என்னுடைய 20 ஆண்டு காலம், 20 வயசினுடைய நேரம் எப்படி இருந்தது யோசிப்பார்களா இல்லையா? அந்த காலம் மீண்டும் கிடைக்காதா என்று பலர்கள் கண்ணீர் வடிக்கிற காலம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலம் குறிப்பிட்ட சில நேரங்கள் தான். அதை வீணடித்து 40, 40, 50 தொட்டு விட்டால் அந்த இளமையில இருக்கிற ஆரோக்கியம், இளமையில இருக்கிற அல்லாஹு கஞ்சி வாழ்கிற பக்குவம் எல்லாம் கிடைக்குமா என்றால் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர பலர்களுக்கு கிடைக்காது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த இளமையிலே நீ தொடர்ந்து இருந்துட மாட்டப்பா. சும்ம ஜால மின் பாதி குவ்வத்தின் லஃபம் வஷைபா, அந்த பலத்துக்கு பின்னால் பலகீனத்தை நிறைய அல்லாஹ் தருவான். வயசு தள்ளாரிடும்,
புள்ளியுடைய உதவி தேவைப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பணிக்காக மார்க்கத்துக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ஆக பிறக்கும் போது பலகீனம், மரணிக்கும் போதும் பலகீனம், இடைப்பட்ட காலம் தானே குவ்வா பலம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த பலத்தை ஈமானிய பலமாக இன்ற இளைஞர் மாற்றி அமைத்திருக்கிறார்களா என்று மேடையில் அமர்ந்திருக்கிற பழைய மாணவர்களாக இருந்தாலும் இருக்கிற மாணவர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இந்த நேரம் அன்பர்களே. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வரலாறுகளை பற்றி பேசும் போதெல்லாம் நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுவான், நிறைய அட்டாட்சிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அதிலே ஒரே ஒரு வரலாறை தான் ஆச்சரியமான வரலாறு என்று அல்லாஹ் பேசுகிறான். கானு மின் ஆயாத்தினா அஜபா, அல்லாஹ் சொல்கிறான், நான் அறிவிக்கிற அட்டாட்சியிலேயே ரொம்ப பிரமிப்பானது. யார்? புகைவாசிகள், அந்த இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அந்த ஈமான் ஊற்றப்பட்ட நேரத்தில் தானே அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான், ஈமானிய உணர்வு மட்டும்தான் இந்த உலகத்திலே சொத்தாக நாளை சுவனத்தின் முத்தாக இருக்கும் என்று நினைத்தார்களே. அந்த ஈமான் இருந்தனால தானங்க ஒரு அரசனையை எதிர்த்தார்கள். குகையிலே தஞ்சம் புகும் போது கூட என்ன வார்த்தையை சொன்னார்கள்? அல்லாஹ் பேசுகிறான் 18வது அத்தியாயம் 10வது வசனம், இது அவள் ஃபித்யா இலல் கஹ்ஃபி. அந்த இளைஞர்கள், அல்லாஹ் அந்த இளமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான், இளைஞர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, அவர்கள் குகையிலே நுழைந்த போது ஃபகாலு அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, இறைவா ரஹ்மானே உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு அருளை தாயா அல்லாஹ், வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, யாழ்லா நீ தந்த நேர்வழி எங்களுக்கு பறித்து விடாதே, தந்த நேர்வழியில் எங்களை நிலைத்து வை ரஹ்மானே என்று கதறினார்களா இல்லையா? அப்படியான கதறலுக்காக, ஈமானிய உணர்வுக்காகத்தான் அல்லாஹ் இன்றல்ல மறுமை நாள் வரையில் இந்த குகைவாசிகள் அல்லாஹ் நம்மை ஒரு பாடமாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜும்மாவுடைய நாளில் ஓதி அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான் ஊற்றப்பட்டதினால் அவர்களை அல்லாஹ் எப்படிப்பட்ட இளைஞர்களாக நமக்கு முன்னுதாரணமாக பேசுகிறான். ஆனால் இன்ற இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஈமான் ஊற்றப்படுகிறதா? அப்படிப்பட்ட இளமையிலே அல்லாஹுவை எண்ணி அல்லாஹுக்காக ஈமானுக்காக இப்படிப்பட்ட அடிப்படையான வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை அமைத்துக் கொண்டார்களா என்று யோசித்து பாருங்கள். இல்லை, இது இல்லாதனால தான் இன்ற இளைஞர்கள் நவீன சீர்கேடுகளில் மிக விரைவாகவே கவரப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர வரலாறை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், இந்த மார்க்கத்துக்காக ஈமானுக்காக முதல் தரத்திலே நின்றவர்கள் யார் யாரெல்லாம் என்று பட்டியல் போடும்போது அவருடைய வயதுகள் என்ன? உமர் ரலியல்லாஹ், அவருக்கு வயது என்ன? 26 என்று ஒரு அறிவிப்பு சொல்லுகிறது. அலி ரலியல்லாஹ் உங்களுக்கு தெரியும், 10 வயதுக்கு குறைந்தவராக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹ், சஅத் பின் வக்காஸ் 17 வயசு, சுஹைப் ரூமி 19 வயசு, ஸைத் பின் ஹாரிசா 20 வயசு, அபு உபைதா 27 வயசு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் 30 வயசு, அர்க்கம் பின் அர்க்கம் 21 வயசு, முசாப் அம்மார் சாது போன்ற பல சஹாபாக்கள் அண்டர் 20 20க்குள்ள ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயின். இப்படி ஆரம்ப காலத்திலே அல்லாஹுக்காக மார்க்கத்துக்காக தன்னையே ஒப்படைத்தவர்கள் யார்? ஆரம்ப கட்ட இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்ற இளைஞனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா? மார்க்கத்தினுடைய பிடிப்பு இருக்கிறதா? எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டே இல்லாமல் இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக அசிங்கத்திலேயும் அபாசத்திலேயும் திளைத்து வாழ்கிறார்களா இல்லையா? அதனால் தான் ஆரம்பத்திலேயே இந்த இளமையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை நீங்கள் ஊட்டி கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்திலே உங்களுடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய வழி. அன்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு அக்பர். சில வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்க்கும்போது இந்த ஈமானுக்கு எப்படிப்பட்ட ரோல் மாடலாக அன்றைய தோழர்கள் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நிறைய வரலாறுகள் உண்டு. அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், 2வது அத்தியாயம் வைக்க வேண்டிய வசனம், 2வது அத்தியாயம் 207வது வசனம், சுஹைப் ரூமி என்கிற சஹாபி உங்களுக்கு தெரியுமே, மக்கால இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போக வேண்டிய நேரம், எதிரிகள் எல்லாம் அடைத்து பிடிச்சிட்டாங்க, கடைசியில சொத்தையும் உன்னுடைய எல்லா வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு போனாதான் உங்களுக்கு மதினால இடம் கொடுப்போம். உன்னை ஒரு கணம் கூட யோசிக்காமல் எப்படி இன்ற இளைஞன் அல்லாஹுவை விட இந்த உலகம், உலக ஆசை, பெண்ணும் புகழும் பெரிதாக தெரிகிறது, அதற்காக ஈமானையே அடகு வைக்கிறான். அன்றைக்கு ஈமான் ஊற்றப்பட்ட இளைஞர்கள் அல்லாஹுக்காக இந்த உலகத்தை விட்டுட்டு மதீனாவை நோக்கி பயணப்பட்டார்கள். பெருமானார் ஓடி அவரை வரவேற்றார்கள். லாபகரமான வியாபாரம் செய்துட்டீர் சுஹைபே என்று அவரை கட்டி தழுகி இந்த ஆயத்தை ஓதினார்கள். மினன்னாஸ், மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா அமரல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதுதான். இளைஞர்களே, தாய்மார்களே, உங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய, ஆடி போன்று அறைய வேண்டிய விஷயம், என்னுடைய வாழ்வு இறைவருடைய பொருத்தத்துக்காக இருக்க வேண்டும். அப்படி சிலர்கள் வாழ்வார்கள், வல்லாஹு ரவூஃபும் பில் இபாத், அந்த அடியார்களை அல்லாஹ் நேசித்து விட்டான். என் விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனமா, அல்லாஹு அக்பர் என்று கலங்கி அழுகிறார் சுஹைப் ரூமி ரலியல்லாஹ். அப்ப ஈமானும் இரையச்சமும் அவருடைய இளமையில ஊற்றப்பட்டதினால் தானே இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை செய்தார். ஆனால் இன்றைய இளைஞருடைய யதார்த்த நிலை என்ன? அல்லாஹ் என்றால் பயமில்லை, அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் தன்னுடைய செயலையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹுக்காக அடிபணிந்து கொள்றாங்களா? கிடையாது. எப்படி அல்லாஹ் நம்மை நேசிப்பான்? ஒரு ஆலிமா அல்லது அரபு பாடசாலையிலே படித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் போனால் ஒருத்தரால் மாறவே முடியாது. ஈமானும் இறையச்சமும் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிந்தாலே ஒளிய, தோழர்களே, தாய்மார்களே, அப்படி அன்ற இளைஞர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அன்ற இளைஞர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஹுதைஃபா என்கிற ஒரு தோழருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இந்த ஹுதைஃபா யார்? பெருமானாருடைய ரகசிய தோழர். ஹந்தக்குடைய யுத்தக்கல நேரம், இன்றைய இளைஞர்களுடைய நிலை என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன இளைஞராக இருக்கட்டும், நடிகர்களுக்கு பின்னால் அல்லாஹு அக்பர், நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாளைக்கு 7-8 ஷோக்களை நான் அட்டன் பண்ணி, நான் முழுமையாக என்னுடைய சவுண்டை விசிலையும் அடித்து மேலதாளங்கள் கொட்டி நான் சந்தோஷப்பட்டால் தான் என்னுடைய நாள் முழுமையாகும் என்று ஒரு இளைஞன் சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் என்றால் இது ஈமான் இளைஞனா? ஈமான் ஊற்றப்பட்ட இளமையா இது? கிடையாது. அன்ற இளைஞர்கள் எப்படி தெரியுமா? அன்னலார் ஒன்றை சொன்னால் உடனே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஹந்தக்குடிய இத்தக்கல நேரம், கடுமையான குளிர், கடுமையான அதாவது பசி. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுதைஃபாக்கும் எழும்பு, எதிரிகள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் நோட்டை விட்டுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்கன்றாங்க. போனா விடுவாங்களா? மாட்டிக்கிட்ட என்ன கதி காலாவோ? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவர் போறார், நடுங்கிக்கிட்டே வராரு. ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவருக்கு துவா செய்யறாங்க, அவருடைய உடம்பில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் அப்படியே நகண்டு போகுது. எதிரிகள் அணியில பாக்குறாங்க, அபு சுஃபியான் விறகை முட்டி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்குள்ள சொல்றாங்க, இனி நம்ம போர் செய்ய வேண்டாம், குளிர் தாங்களை ஓடிடலாங்கிறாங்க. இதையெல்லாம் உசாரா சேகரிச்சுட்டு வர வழியில மாற்றாரு. அபு சுஃபியான் பாக்குறார், ஆஹா, ஒருத்தர் நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டான், அப்படியே சுத்தி வளையங்கடா அப்படிங்கிறார். எல்லாம் அவன் கையை அடுத்தடுத்து பிடிங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? ஹுதைஃபா பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை டக்குன்னு பிடிச்சி, மஸ்முக் அவன் பேர் என்னங்கிறார். இவரே இவ்வளவு அதட்டி கேட்கிறாரு, அவர் பெரிய மனுஷராத்தா இருப்பாருன்னு. அடுத்தவா அவருடைய பேரை கேட்கல, இப்படியே அந்த இருள தப்பித்து வரார். ரசுல்லா கிட்ட நெருங்கி வரும்போது அவருடைய உடம்புல இருந்த அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மீண்டும் அந்த பழைய குளிர் தொத்தி கொண்டது. பெருமானார் நடந்ததை எல்லாம் சொல்றாரு, எல்லா விவகாரத்தையும் சொல்லிய நேரத்தில் பெருமானார் சொன்னாங்க, நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் ஹுதைஃபா என்று பெருமானார் சொன்னார்கள். எப்படி அன்னலார் அன்ற இளைஞர்களை கவர்ந்திருக்கிறார்கள் தோழர்களே, தாய்மார்களே. பெருமானார் சொன்னால் அடுத்த வார்த்தைக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்கள், அன்னலாரோடு நான் சொர்க்கத்திலேயா? இன்றைக்கு நடிகர்களோடு சில அரசியல்வாதிகளோடு நாங்கள் கூட இருந்தால், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக செயல்பட்டால் யாரோடு நாளைய மறுமையில் நாம் இருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். இது ஈமான் ஊட்டப்பட்ட இளைஞனுடைய வேலையா? ஆனால் அன்ற இளைஞனுடைய நிலைமை என்ன? பெருமானார் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த இரவெல்லாம் அழுது அப்படியே கலக்கத்தில் தூங்கிறார். ஃபஜர் நேரம் வரையிலும் அவர் உறங்குறார். பெருமானார், யா நௌமான், தூங்கு மூஞ்சிய கும் ஃபசல்லி, எழும்பி தொழுங்கிறாங்க. எழும்பி அவர் தொழுதார் என்று ஹதீதிலே பார்க்க முடியும். இப்படி அன்ற இளைஞர்கள் ஆரம்பம் முதலே ஈமான் ஊட்டப்பட்டு வளர்த்தப்பட்டார்கள். இன்றைய ஆண்களோ பெண்களோ எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம்? இந்த ஈமான் தானங்க இந்த உலகத்தில் பெரிய சொத்தாக நாளைய சுவனத்தில் அல்லாஹ்வுடைய அருளை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஈமானுடைய டேஸ்டை மின் ஹலாவத்தில் ஈமான்.
இந்த நேரத்திலே கண்டிக்கிறோம். இஸ்லாம் காலையில சொன்னார்களே, இஸ்லாம் அமைதி, இஸ்லாம் அடுத்தவனை வாழ வைக்கிற மார்க்கம். ஆனா இன்ற இளைஞர்கள் ஈமானுங்கிற பேர்ல தவறான பாதைக்கும் அடுத்தவனை கொல்லலாம் என்கிற தவறான இஸ்லாத்தினுடைய எதிரான சிந்தனைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் இடமே இல்லை. ஒரு இளைஞனாக நீ ஒழுங்காக உன் தாய் தந்தையை உன்னுடைய சக மனிதர்களை மதித்து ஒழுக்கமாக இரு என்று சொல்லப்பட்ட மார்க்கமே தவிர வேற எந்த தவறான தீவிரவாத சிந்தனைக்கும் இன்றைக்கு தப்பாக மூளை செலவை செய்து அழைத்து செல்கிறார்கள் இளைஞர்களே. அதுவல்ல இஸ்லாம், அதுவல்ல நம்ம நோக்கம். உங்களால் நாலு பேர் வாழ்ந்தான், உங்களால் நாலு பேரை திருந்தினான், உங்களால் நாலு பேரை காப்பாத்தினீங்க, உங்களால் நாலு அனாதைகள் அரவணைச்சுங்க இருந்தால் அதுதான் உண்மையான அரிஷின் நிழலை பற்றி தரக்கூடிய இளமை பருவம் தோழர்களே. ஆக வீதி வீதியாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்றால் அமைதி மார்க்கம், தவறான தப்பான கொள்கையை சொன்னவனை எதிருங்கள், அவனை தடுத்து நிறுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் முதன்மையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமான் தான் அன்றைய மக்களுக்கு அண்ணலார் சொல்லி தந்தார்கள். பெண்கள் நிறைய இங்கே இருக்கிறீங்க, தாய்மார்கள் இளமை இளைஞர்களாக இருக்கிற பெண்கள் இங்கே இருக்கிறார்கள், பட்டம் பெற்ற மாணவிகள், பட்டம் பெற்ற மாணவிகள் சில உறுதிமொழி எடுத்தார்கள். மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில் அது இருந்தது. எத்தனையோ பட்டமளிப்பு விழா நம்ம சந்திச்சிருந்தாலும் கூட இந்த பட்டமளிப்பு விழா ரொம்ப ஒரு வித்தியாசமானதாக, வல்லாஹி என்று சொல்லி நீங்கள் சத்தியம் செய்திருக்கிறீர்கள். சத்தியம் முறித்தால் என்ன பாவம் தண்டனை என்பதை அறிந்த மக்கள் தான் எல்லாருமே. அல்லாஹ்வினுடைய வழியிலே மார்க்கத்தினுடைய நிழலிலே நாங்கள் இருப்போம் என்பதாக இருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் அருள் செய்த இளைஞர்களும் இளம் பெண்களையும் தவிர சில ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிறோம், அற்ப காதல் அற்ப சுகத்திற்காக இந்த மார்க்கத்தையே விலை பேசுகிறார்களே. ஒரு அண்ணியான் என்னோடு சேர்ந்து இருக்கலாம், என்னை தொடலாம் என்ற நிலையில் அல்லவா இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் உள்ளத்தில் இந்த ஈமான் ஊற்றப்படவில்லை? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை சிலாஹித்து பேசுகிறோமே, யார் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம்? கஅபாவுக்கு சென்றால், ஹரமுக்கு சென்றால், ஹஜ் உம்ராவுக்கு சென்றால், சாய் அங்குமிங்குமாக தொங்கோட்டம் ஓடுகிறோமே. ஏன் தோழர்களே? அந்த தாயுடைய தியாகம், கணவன் விட்டுட்டு போன நேரத்திலே அல்லாஹுக்காக அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற ஈமான் தானே அவங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு. மகனை விட்டலான்னு சொல்லும் போது அல்லாஹுக்காக விட்டுறோம் என்ற அந்த ஈமான் தானே. அந்த ஹாஜரா அம்மா எப்படி உருவானாங்க தெரியுமா? சாரா அலைஹிஸ்ஸலாமினுடைய கற்பொழுக்கத்தால். கற்பொழுக்கத்தை இன்றைக்கு எத்தனை ஆண்களும் பெண்களும் பேணுகிறார்கள். அல்லாஹ் 23வது அத்தியாயத்திலே பேசுவானே, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அந்த மூமின்கள் யார், சொர்க்கவாசிகள் யார், வெற்றியாளர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் தங்கள் கற்பை பேணிக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் எப்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்? சில விஷயங்கள்லாம் ஓப்பனா சொன்னா அது ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையா மாறுதுங்கிறாங்க. அது மாதிரி நடக்குது இன்னைக்கு. டெய்லி காதல கேட்கறதெல்லாம் ஏதாவது ஒரு அசிங்கத்தையும் அருவறுப்பையும் தான் கேட்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் இன்றைக்கு வாழ்கிறோமே. ஆனால் அன்றைய பெண்கள் எப்படி? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கருப்பொழுக்கத்துக்குன்னே கிடைச்ச பரிசுங்க ஹாஜரா அம்மா தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு தாவாவுக்கா போறாங்க. அந்த போகும்போது அந்த மன்னன், அந்த ஊர்ல இருக்கிற அரசன் எந்த பெண் வந்தாலும் அடையணும்னு ஆசைப்படுவானா? சாரா அம்மா எப்படி இருப்பாங்களாம்? பெண்கள் ஆக ரொம்ப அழகா இருப்பாங்களாம், அவ்வளவு அழகு. புகாரில் இந்த செய்தி நீங்க படிக்கலாம். அப்போ இப்ராஹிம் நபி போய் சொல்றாங்க, அரசன்ட்ட என்னுடைய தங்கச்சிப்பா நீ விட்டுடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இல்ல வர சொல்லுங்கிறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு அல்லாஹுவுக்கு பேர் கல்லூரியிலேயும் மற்ற இடங்களையும் இளமையான ஆண்களும் பெண்களும் ஒரு அண்ணியான் கூட தனித்து இருப்பது தவறில்லை, பெண்ணோடு இருப்பது பிரச்சனை இல்லை, இதற்கெல்லாம் ஃபேஷன் என்று கருப்பொழுக்கம் பேணாமல் இருக்கிறோமே, ஏன் ஈமான் ஊற்றப்படவில்லை? அந்த சாராம்மா சொன்னாங்க, அல்லாட்ட அழுகுறாங்க, யாழ்லா யாழ்லா என் கணவன் அல்லாது வேறான் என்னுடைய உடம்பில கைப்பட்டு விடக்கூடாது, யாழ்லா என்னுடைய கருப்பை பேணவை ரகுமானே என்று அந்த தாயார் கதறினார்கள். அந்த ஈமானிய பெண்ணுக்கு அல்லா பதில் தர மண்ணுமாக அந்த அரசனுடைய கையும் காலும் முடங்குது. மீண்டும் நெருங்குறான், மீண்டும் துவா செய்யறாங்க, மீண்டும் கையும் காலும் முடங்குகிறது, மீண்டும் நெருங்குகிறான். இப்படியே மூன்று முறை நடக்க அல்லாஹு அக்பர், அந்த அரசனுக்கு அல்லாஹ் ஒரு உதிப்பை போடுகிறான். இந்த சாராவிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, வெறும் சக்தி அல்ல, அது ஈமானிய சக்தி என்று அல்லாஹ் புரிய வைத்தான். என்னிடம் இருக்கிற ஒரு பணிப்பெண் தான் ஹாஜரா, இந்த அணி வைத்துக்கொள் என்று அப்போது அன்பளிப்பாக தரப்பட்ட பெண் தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அம்மா கிட்ட வந்தவொடனே எப்படி அவங்க ஈமானால் உருவாக்கப்பட்டு கடைசியில் அவங்களுடைய வரலாறு எல்லாம் படிக்கிறோமே. ஒரு பெண்ணுடைய கற்பொழுக்கத்துக்கு பின்னால் இப்படிப்பட்ட
ஈமானிய உணர்வை நீங்கள் பெற முடியுமா இல்லையா பெண்களே சகோதரிகளே? முசைக்கா என்கிற பெண்மணி அப்துல்லா பின் உபை சலூல் என்கிற யூதன் கிட்ட விபச்சார நேரம் விபச்சார தொழில் நடத்தப்படுகிறது. ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்தில் அந்த நேரத்தில் கஷ்டமோட தான் அந்த வேலையை பார்க்கிறாங்க. என்றைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ களிமாவும் இஸ்லாமிய நிலைகளை விளங்கி கொண்டார்களோ அந்த அப்துல்லா பின் உபை சலூல் கூப்பிடுறான், முசைக்கா என்னுடைய விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துங்கிறான். அவங்க சொல்றாங்க, என்னுடைய உடம்பில எத்தனை ஈட்டிகள் பாய்ந்தாலும் என் உடலே சுதைந்தாலும் இனி என்னுடைய உடம்பில ஒரு ஆணுடைய கைப்பட்டு விடக்கூடாது. என் கணவன் அல்லாத வேறு எந்த ஆணும் என் கையை உடம்பில படக்கூடாது. ஈமான் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தை உண்டாக்கியது பார்த்தீங்களா சகோதரிகளே, பெண்களே? அல்லாஹ் அருள் செய்த மாணவர்களையும் பெண்களையும் தவிர கல்லூரிகளிலும் இன்னவர காலங்களிலேயும் விபச்சாரம் எல்லாம் இன்னைக்கு தவறே இல்லை என்ற நிலை. ஆனால் இந்த தாய் இந்த முசைக்கா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஈமான் உறுதியாக இருந்ததை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்குகிறான், குறித்து வையுங்கள். 24வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம், ஏழைகளையும் அனாதைகளையும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஈமான் உங்களுக்கு சொத்தாக இருக்காத போதாதா? காசு பணத்தை எதிர்பார்க்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பறக்க தாக்குவாயா? கல்யாணம் பண்ணுங்க. நல்லா இந்த முசைக்கா ரலியல்லாஹு விஷயத்திலே அல்லாஹ் இறக்கிறான். எப்படி அந்த ஈமான் இவர்களை கருப்பொழுக்கத்தை பேண வைத்தது! எப்படிப்பட்ட இளமையான மக்களாக இன்றைக்கு அல்லாஹ்வுக்காக தன்னுடைய கற்பை பேணி நடந்தார்கள். ஆனா இன்றைக்கு இளமையிலே இப்படிப்பட்ட ஈமானும் இஸ்லாமும் மறுமை சிந்தனையும் ஊட்டால்தான் இன்னைக்கு விபச்சாரம். விபச்சாரம் என்பது ஆக தலைவிரித்தாடுகிற ஒரு காலகட்டம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற கேலிகளும் கூத்துகளும் எப்படி தெரியுமா? அல்லாஹு அக்பர். இந்த விபச்சாரத்துக்காக நான் விரும்பிய ஒரு ஆண் அவன் மார்க்கத்திலே இல்லாதவனாக இருந்தாலும் சரி அவன் தான் வேண்டும். நான் விரும்பிய பெண் மார்க்கத்திலே இல்லாதவளாக இருந்தாலும் சரி அவள் தான் வேண்டும் என்று இன்னைக்கு சில இளைஞர்கள் தவறான திருமணத்தை, மார்க்கத்தை விட்டு வெளியேறிய திருமணத்தை, குறிப்பாக இளம் பெண்கள் தவறாக அவர்கள் ஏமாத்துறாங்கன்றது தெரியாத அளவிலே அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்களே. எப்படி? ஆயிஷா என்கிற பெண்மணி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறாள், ஐஸ்வர்யா. எப்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான், 2வது அத்தியாயம் 86வது வசனம், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரூ பஅத ஈமானிஹிம். ஈமான் கொண்டு அல்லாஹுவை விளங்கி ரசூலை புரிந்த பின்னாலேயும் இந்த ஈமானை விட்டுட்டு ஓடுறாங்களே, இவனெல்லாம் இவர்களை எல்லாம் யார் நேர்வழிப்படுத்துவார்கள்? இவர்களுக்கு என்னுடைய சாபம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே. இளைஞர்கள் நம்முடைய உள்ளம் பதற வேண்டாமா? இளமையில் அல்லாஹுவை நெருங்கி கல்புகு அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி எந்த வகையில் தன்னுடைய நாவால் கரத்தால் யாருக்கும் தொல்லை தந்துடக்கூடாது என்று வாழ்கிறானே, அவன்தான் உண்மையான இளைஞன், அவன்தான் உண்மையான முஸ்லிம். அன்பர்களே, தாய்மார்களே, ஆக இந்த இளமை பருவம் போனால் கிடைக்காது. 50-60 வயசு உடையவங்க என்னதான் டைகி அடிச்சு கலர் கலர் சாயங்கள் அடிச்சு அப்படியே நம்ம இளமையாக காமிச்சுக்கிட்டாலும் கூட, மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுடைய இந்த காலம் மீண்டும் கிடைக்காது. என்னுடைய 15 வயது காலத்தை, ஆண்டு காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன், எப்படி போச்சுன்னே தெரியல, இப்படி போயிடும். ஆக இந்த காலத்தில் தான் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய பிடிப்பிலே வாழ முடியும். நாங்கள் இளமையில் இருந்த காலத்தை விட உங்களுடைய இளமை காலம் சவாலான காலம். ஆண்களே பெண்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், எங்கு பார்த்தாலும் ஆபாசம் கெட்டு போறதுக்கு வழி ஒன்னு ரெண்டல்ல, ஷைத்தான், அபு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய நேரடி கண்ட்ரோலில் தான் இன்னைக்கு இணையதளங்கள், ஃபேஸ்புக், இன்னபிற ஆபாச வலைத்தளங்கள் நடத்தப்படுதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த அளவிற்கு எங்கு பார்த்தாலும் டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல, இன்னபிற நவீன சாதனங்களில் ஏன் ஆபாச படங்களை பார்ப்பதிலே அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாத்த இளைஞர்களையும் மக்களையும் தவிர வழிகட்டு போறாங்களா இல்லையா? தனிமை கிடைத்துட்டாலே தவறிலே மூழ்கிறோம் என்று போறாங்களே, அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதனுடைய ஒரே நிலை உங்க ஈமான் தான். நஃப்ஸை கட்டுப்படுறோம், நஃப்ஸ் அப்படியே அலமோதும், நினைச்சதெல்லாம் செஞ்சிடலாம், எல்லாமே இந்த வயசு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை, அல்லாஹ் நாளைய மறுமையில் எப்படி உன் இளமையை கழித்தா என்று கேட்கும் போது, யா அல்லாஹ், யா ரப்பே, உன்னுடைய நிழலில், உன்னுடைய அருளில் நான் என்னுடைய இளமையை கழித்தேன் ரஹ்மானே என்று சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமா? அல்லது இளமையில குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்த எத்தனை விதமான பஞ்சாயத்துகள் வருகிற தெரியுமா? நண்பர்கள் வட்டாரத்துல, உறவுகள் வட்டாரத்துல குடிக்கிறார்கள், கஞ்சா இது போன்ற போதை பொருளுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். 8வது 7வது படிக்கிற பசங்கள் எல்லாம் இன்னைக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் சாதாரணமாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். ஆபாசமான காட்சிகளை எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்கிற ஒருத்தர், அது திருந்தி வெளில வந்துட்டார் அவர், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, அதில் பயான சொல்லுங்க, நான்
கடை நடத்திக்கிட்டு இருந்தேன், பென் டிரைவில் தப்பான வீடியோ காப்பி பண்ணி கொடுக்குற வேலை, வர்றவையெல்லாம் ஆறாவது ஏழாவது படிக்கிற பையன் தான், பென் டிரைவை கொடுத்து தப்பான வீடியோ டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டான். என்ன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க என் பிள்ளையை நினைத்து நான் பதறுகிறேன் ஆலிம்சா, கொஞ்சம் பயான சொல்லுங்க. அவர் அழுதது இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படியானால் தோழர்கள், இன்றைய நவீன சீர்கேடுகளை, குடி, போதை, தீவிரவாதம், விபச்சாரம், கொலை, கொள்ளை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் விடுபட்டு எங்கள் கற்பையும் பேணி வாழ வேண்டுமேயானால், குறிப்பாக இளம் வயதில் இந்த ஈமான் ஊற்றப்பட்டே ஆக வேண்டும் அன்பர்களே. அந்த ஈமான் அல்லாஹுக்காக பயந்து வாழ்வதே தவிர, அல்லாஹுடைய அருளை பெறுவதே தவிர எந்த வகையிலையும், இன்றைக்கு சில இளைஞர்கள் மூளை சலவை செய்யப்பட்டு தவறான பாதைக்கு போறாங்களே, இது இந்த மார்க்கத்துக்கு மிக மிக எதிரானது என்பதையும் இளைஞர்கள் புரிந்து ஈமானோடு செயல்பட வேண்டும் அன்பர்களே. அப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கிற மக்கள் இருந்து ஈமான் ஊட்டப்பட்ட மக்களாக மாறி பெற்றவர்களுக்கும் உறவுகளுக்கும் நல்ல பிள்ளைகளாக, சமுதாயத்துக்கு நல்ல வாலிபர்களாக, பின்னால் நல்ல தலைவர்களாக பிற மக்களும் பிற சமுதாய மக்களையும் அனைவரையுமே சகோதரத்துவத்தோடு பார்த்து எந்த நேரத்திலையும் எதை இழந்தாலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் ஈமானை விட்டுக் கொடுக்காத மக்களாக இருந்து, எப்படி குகைவாசிகளை அல்லாஹ் புகழாரம் சுட்டுகிறானோ அதே போல ஒரு இளைஞனை அழைத்து எனக்காக எதற்காகவும் ஈமானை இழக்காதவனை வாடா என்று அல்லாஹ் அழைத்து அரிசி நிழலுக்கீழ் வைத்து சொர்க்கத்தில் அலங்கரிப்பானே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளைகளும் அனைத்து மக்களையும் அடைய வேண்டும் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஈமானையும் இறையச்சத்தையும் அல்லாஹுக்காக வாழக்கூடிய ஈமானிய நிலைகளில், மறுமையினுடைய நிலையில் அர்ஷினுடைய வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல அல்லாஹுடைய நேசத்தையும் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் நாளைய மறுமையில அன்னலாரோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற உயர்ந்த வாய்ப்பையும் தருவானாக என்று பிரார்த்தனையோடு, அருமையான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அல்ஹுதா நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய ஜமாத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்விலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேச வைத்ததுக்கு அவனுக்கு நன்றிகளையும் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜசாகல்லா ஹைர். அவசியமான நேரத்தில் அவசியமான செய்திகளை தந்த அழைப்பாளர் மௌலவி இக்பால் ஃபிர்தோசி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர், தமிழக அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டராக தனது அரசியல் வாழ்வை கழித்தவர், பேராசிரியர் பெரியவர் கே எம் காதர் மொஹைதீன் அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல் ஹுதா ஆர்ஃபனேஜ் வெள்ளி விழா நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற அன்பிற்குரிய அறிஞர் பெருமக்களே, திரளாக திரண்டிருக்கிற பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்புக்குரிய மாணவ மாணவிய செல்வங்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது நல் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை
திருச்சி மாநகரத்தில் விமான நிலையத்துக்கு அருகில் 6 ஏக்கர் நிலப்பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனங்கள் அல்ஹுதா அர்பனேஜ், அரபி கல்லூரி, இப்சு மதரசா, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என்று பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இந்த நிர்வாகத்தினர் உருவாக்கி அதற்கு வெள்ளி விழா கொண்டாடுகிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்ததற்கு முதலில் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக எனது பேரன்புக்குரிய பேராசிரியர் அப்துல் மஜீத் சாஹிப் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிறுவனத்துக்குள் மறைந்த தலைவர், இந்திய முஸ்லீம் லீகுடைய தலைவர், மத்திய அமைச்சர் இ அகமது சாஹிப் அவர்களோடு இங்கே வந்தோம். சகோதரர் பேராசிரியர் மஜீத் சாஹிப் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விழாவிலே பங்கேற்றுவிட்டு சென்றிருக்கிறோம். இதற்கு இன்று வெள்ளி விழா நீங்கள் கொண்டாடினாலும் மஜீத் அவர்களோடு, பேராசிரியர் மஜீத் அவர்களோடு என்னுடைய தொடர்பு என்பது வெள்ளி விழா அல்ல, அது பொன் விழா. ஜமால் மோது கல்லூரியில் நான் பணியாற்றிய நேரத்திலும் அவரும் பணியாற்றினார். அரபி துறையில் பேராசிரியராக விளங்கினார். பேராசிரியராக புரிகிற நேரத்திலேயே அரபி மொழி கற்பிப்பதிலும் அரபி மொழி அமைந்திருக்கிற அல்குரானையும் ஹதீஸையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதிலும் அதற்கு தனி கவனம் செலுத்தி கொண்டு வந்தவர் அவர். பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அரபித்துறை தலைவராக இருந்த பொழுது அதில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். நான் கல்லூரியை விட்டு 80ல் வெளியே வந்த பொழுது கூட அவர் தொடர்ந்தார். கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது இப்படிப்பட்ட வளாகத்தில் இந்த நிறுவனங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு அவர் தான் மூலக்காரணம் என்பது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஒரு ஜமியத்துல் என்னது ஜமியத்துல் அஹ்லல் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த நிறுவனத்தோடு இணைந்து இந்த காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, திருச்சியில் ஜமியத்துல் அஹ்லல் குர்ஆன் வல் ஹதீஸ் இந்த நிறுவனத்தை கமாலுதீன் மதனி ஹஸ்ரத் அவர்கள் தொடங்கிய போது அதை ஆரம்பித்தவன் வைத்தவன் நான் தான். அரிஸ்டோ ஹோட்டலிலே அதற்கான ஆரம்ப விழா நடந்தது. அதில் பங்கேற்று உரையாற்றி இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், வளர வேண்டும், பரவ வேண்டும் என்று அன்றைய தினத்தில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப மதனி ஹஸ்ரத் அவர்கள் தொடர்ந்து தனது அருமையான காரியங்களை நாடு முழுவதும் இன்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணிக்கு
உரமூட்டுகிற வகையில் இந்த நிறுவனங்கள் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் அதில் முக்கியம். இங்கே உள்ள ஒரு அரசு உதவி பெற்ற பள்ளிக்கூடம் கூட நான் எம்பி ஆகிற நேரத்திலே தான் வேறு இடத்திலிருந்து இங்கே கூட மாற்றப்பட்டது. அதற்கு பெரிய முயற்சி செய்தார் மஜீத். மஜீதை பற்றி நான் எங்கே குறிப்பிடுகின்ற சொன்னால், கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் பணியாற்றுகிற நேரத்தில், பணியாற்ற பிறகு ஓய்வு பெறுகிற நேரத்தில், பல பேர் பல வர்த்தகத்தில் ஈடுபடுவார்கள், தொழிலில் ஈடுபடுவார்கள், புலப்பு தேடுவார்கள். ஆனால் இவர் கல்லூரியில் பணியாற்றிவிட்டு பணியாற்றுகிற நேரத்திலும் சரி, பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்த காலத்திலும் சரி, ஒரு தெளிவான இஸ்லாமிய மார்க்க கொள்கையை பின்பற்றி கொண்டு அந்த கொள்கையை நிறுவனங்கள் மூலமாக, கல்வி நிறுவனங்கள் மூலமாக நிலைபெறச் செய்வதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு, பரப்புவதற்கு, மக்களுடைய உள்ளங்களிலே சென்று சேருவதற்கான ஒரு அற்புதமான தொடர் காரியங்களை செய்து கொண்டிருப்பதுதான் அவருடைய தனி சிறப்பு. அந்த வகையில் முதலில் நான் பாராட்ட வேண்டியது, வாழ்த்த வேண்டியது எனது அருமை நண்பர் பேராசிரியர் மஜீத் அவர்களை, அவர்களோடு இணைந்திருக்கிற அருமை பேராசிரியர் பெருமக்களையும் உங்களையும் நான் பாராட்டுகிறேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரர், இஸ்லாமிய மார்க்கம் இன்று எப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறது, விமர்சனம் செய்யப்படுகிறது என்று விரிவாக எடுத்துச் சொன்னார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனை மனிதனாக வாழச் செய்வதற்கு வந்தது தான் மார்க்கம். முதலில் மனிதர்கள் தங்களை மனிதர்கள் என்று உணர வைத்தது தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு இனம் என்பதற்காக வந்த நெறி கிடையாது. இது மனித நெறி. ஈரோட்டு தமிழன்பன் கவிஞர் ஒரு முறை சொன்னார், எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதுதான் இஸ்லாம் என்று கவிதையிலே சொன்னார். எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதுதான் இஸ்லாம். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் கற்பித்து கொண்டிருக்கிறது. இந்த ஜமியத்துல் அகலல் குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னால், மனித சமுதாயம் திருக்குர்ஆன் அடிப்படையில் அதற்கு விரிவுரை செய்து விளங்க வைத்து அதன்படி வாழ்ந்து காட்டிய நபி பெருமான் அவர்களுடைய வாழ்வு முறையை பின்பற்றி மனித சமுதாயம் வாழ்கிற வழி என்ன, அதனை விளக்கி சொல்லுவதற்கான மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இது மதத்தை உருவாக்க வந்த மார்க்கம் அல்ல. இப்போ மத பட்டியலில் நாமும் சேர்க்கப்படுகிறோம். இஸ்லாம் என்பது மதம் கிடையாது. எல்லா மதங்களையும் போல இது ஒரு மதம் அப்படின்னு இஸ்லாத்துக்கு விளக்கம் கிடையாது. மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு சிறுவன் எப்படி இருக்கணும், ஒரு பெரியவர் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கணும், வர்த்தகம் எப்படி இருக்கணும், வியாபாரம் எப்படி இருக்கணும், பயணம் எப்படி இருக்கணும், இப்படி சொல்லுவது எப்படி இருக்கணும், பேசுவது எப்படி இருக்கணும், எழுதுவது எப்படி இருக்கணும், சிந்திப்பது எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான அடிப்படையான கோட்பாடுகளை உலக சமுதாயத்துக்கு, மானிட வர்க்கத்துக்கு, டு த ஹியூமனிட்டி, ஹியூமன் ரேஸுக்கு
வந்து வாய்த்தது தான் இஸ்லாமிய நெறி, இஸ்லாமிய மார்க்கம். இது தவா பண்ணுறதுன்னு சொல்கிறது, இதை எடுத்து தவா பண்ணுறது என்பதை விட அதை எடுத்து பின்பற்றுவது தான் தவா பண்ணுறது. தாவா என்பதே என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய குரானின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுதான் தாவா. சொல்லுவது தாவா இல்லை. இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால், இந்த இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து ஓடி வந்த மக்கள் எதை பார்த்து எதை கேட்டு வந்தார்கள்? கேட்டு வரவில்லை, பார்த்து வந்தார்கள். கடற்கரையிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப காலத்து அரபு நாட்டு சகோதரரை பார்த்து, இதே தமிழ் மண்ணிலே உள்ளவர்கள் தொழுகையை பார்த்து அடே அழகாக தொழுகிறார்களே, நாமும் தொழுதால் என்ன, இப்படி தொழுவது எப்படி என்று நினைத்து தான் வந்தார்கள். கேரளாவிலே ஒரு பழக்கம் உண்டு. இப்போது சமீபத்தில் நேபாள பாராளுமன்றத்தில் ஒரு பில்லு கொண்டு வந்தார், மசோதா கொண்டு வந்தார். என்ன மசோதா? பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வைக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்தது. முஸ்லீம் இடத்தில் அப்படி கிடையாது. நேபாள பாராளுமன்றத்தை குலுக்கிய சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண் வீட்டுக்கு தூரம் இருக்கிற ஒரு இளம் பெண்ணை வெளியிலே கொண்டு போய் வைத்து அந்த பெண்ணை பாம்பு கடித்து அந்த பெண் இறந்து போனார். பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய அமளி. நேபாள பாராளுமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றியது. என்ன மசோதா என்றால், இனி வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணையும் வீட்டை விட்டு வெளியே வைப்பது குற்றம், அப்படி யாராவது செய்தால் அவருக்கு தண்டனை. கேரளாவிலே அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறார்கள், யார் பேச்சையும் கேட்ட கிடையாது. இந்து சமுதாயத்தில் உள்ள ஈழவ பெண்கள், மற்ற ஜாதியைச் சேர்ந்த பெண்கள் வீட்டு இருக்கும்போது வெளியே வைக்கிற பெண்களோடு உண்ண உணவை படுக்க இந்த மூணு நாள் ஐந்து நாள் முஸ்லிம் பெண்கள் அவரை பராமரித்து அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் செய்த அந்த ஒரு காரியம் பெண்கள் மத்தியில் இஸ்லாத்தை நோக்கி வரவழைத்தது. இந்த ஒரே காரணத்தில் தானே பெண்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தார் என்று வரலாற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆண்டுக்கு முன்பு பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அக்ரஹாரம் என்கிற பிராமணர் குடியேற்றங்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் முஸ்லீம்களாக தான் இருப்பாக. இப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பெண்கள் மார்பு சேலை அணியாத ஒரு காலம். இஸ்லாமிய பெரியவர்கள் வலிமார்கள் முஸ்லீம் பெண்களுக்கு ஆடை எப்படி உடுத்துவது, ஒரு பெண் தனது அலங்காரங்களை எப்படி மறைப்பது என்ற வரையறையை கற்றுக் கொடுத்த போது, அந்த பெண்கள் அணிந்த ஆடையை பார்த்து மேலாடை அணியாத சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் இதுபோன்று இருந்தால் என்ன என்று அடிப்படையில் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் என்பது தமிழ்நாட்டிலே வரலாறு. ஆக இஸ்லாமிய மார்க்கம் தாவா என்பது ஏதோ புக் எழுதி பிரச்சாரம் பண்ணி டிவியில் பேசி இஸ்லாத்துக்கு வரவழைப்பது இல்லை. அது யா முக்கல்லிபுல் குலூப், இறைவன் உள்ளத்தை மாற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்குத்தான் உண்டு, நமக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நபியே அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று நீர் வருத்தப்பட உங்களால் அது முடியாது. உங்களுடைய வேலை
கன்வே பண்ணுறது. இஸ்லாம்னா என்னன்னு எடுத்து சொல்கிறது தான் உங்கள் வேலை, அதுபடி நடந்து காட்டுவது தான் உங்கள் வேலை. அந்த மாதிரி தம்பி எனக்கு முன்பு பேசிய சகோதரரை இங்கே எடுத்து சொன்னது மாதிரி, இன்றைய சமுதாயத்திலே உள்ள முஸ்லீம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த அடிப்படைகளை சரியாக பின்பற்றி வீட்டிலும் வெளியிலும் நாம் நடக்கும்போது நமது நடை ஒவ்வொன்றும் இஸ்லாமிய நடையாக இருக்கும். அதுவே இஸ்லாத்தி மக்கள் ஈர்க்க செய்யக்கூடிய பெரும் படையாக மாறிவிடும். இதுதான் யதார்த்தம். இப்பொழுது அதிக தேவை என்று இங்கே உரையாற்றிய சகோதரர் சொன்னது மாதிரி, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஒரு கூட்டம் கடவுளே இல்லை என்கிறது, ஒரு கூட்டம் நாளை கிடையாது என்கிறது, இன்னொரு கூட்டம் இறப்பு இதோடு முடிந்து போகுது என்கிறது, இன்னொரு கூட்டம் இறப்புக்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்கிறார்கள். எது உண்மை? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 50ஓ 100ஓ எத்தனை வருஷம் இறந்து போகிறோம், மௌத்தா போகிறோம். மௌத்தா போனால் பிறகு வாழ்க்கையே இல்லை. பெரியவர்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் எதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள், இது நம்பிக்கை, நம்பு. ஏன்னா இதுதான் சத்தியம், இறப்புக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. கர்ப்பப்பையிலே உள்ள சிசு, உருவாகி கொண்டிருக்கிற ஒரு சிசு குழந்தை, அதுக்கு முதல்ல ஹியரிங், கேட்குற சக்தி, பிறகு பார்க்குற சக்தி, பிறகு சிந்திக்கிற சக்தி கொடுக்கப்படுவதாக குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு முழு உணர்வு பெறுகிறது அந்த குழந்தை. 10 மாதம் கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தையை பார்த்து 10 மாதத்துக்கு பிறகு நீ உலகம் என்கிற பெரிய விரிந்த இடத்துக்கு போகப் போகிறாய், அங்கே கடல் மடை திடல் எல்லாம் இருக்கும், கார பங்களா இருக்கும், இப்படி ஸ்கூல் இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு சொன்னால் விளங்குமா? விளங்காது. அதே மாதிரி தான் இப்பொழுது பரந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், உலகம் என்கிற இந்த பிளானட்டில் வாழ்கிறோம். இங்கிருந்து நிச்சயமாக மௌத்தாவோம், இறப்போம். இறந்த பிறகு இதைவிட பெரிய விசாலமான உலகம், இங்கே எது வேண்டுமானாலும் தேடி போக வேண்டும். அந்த உலகத்தில் தேட வேண்டியதிலே நாடினால் வந்து சேரும். என்ன நாடுகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். நீ விரும்பியது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான, அற்புதமான, ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை உலகத்தை பற்றி சொன்னால் எப்படி விளங்காமல் இருக்குமோ, அது மாதிரி தான் உலகத்திலே வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு நாளைய ஒரு இறப்புக்கு பிறகு வரப்போகிற வாழ்க்கையை பற்றி சொன்னால் புதிதாக விளங்குவதில்லை. இதைத்தான் வலிமார்களும் ஆலிம்களும் அறிஞர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கஸாலி இமாம் இடத்துல ஒரு முறை ஒருவர் கேட்டார், சொர்க்க நரகெல்லாம் இருக்கிறதா? நல்லது செய், தீமையை விளக்கு, ஹராம் செய்யாதே, ஹலால் செய் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, செய்யாமல் இருந்தால் என்ன, நாளைக்கு என்ன இருக்கவா போகிறது என்று கேட்ட பொழுது இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக வரலாற்றை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சொல்வது சரிதான், உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் நீ இஷ்டப்படி வாழ்வதில் எந்த கஷ்டமும் இல்லை, உன் இஷ்டப்படி வாழலாம், ஹராமை ஹலாலாக்கலாம், ஹலாலை ஹராமாக்கலாம், நினைத்ததை செய்யலாம், எப்படியோ வாழலாம். ஆனால் இறந்த பிறகு நீ நினைத்தது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போனால் உனக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இறந்த பிறகு, மௌத்தான பிறகு, குர்ஆன் அதீஸ் சொன்ன மாதிரி சொர்க்க நரகம் இருந்து விட்டால் என்ன செய்வது? அப்போ அழிவு உனக்கு தானே, மிகப்பெரிய சிரமம் உனக்கு தானே. அதனால் சந்தேகப்படுகிற நேரத்தில் சரியாக செய்ய வேண்டுமானால் சரியாக தான் செய்ய வேணும். உங்கள் சந்தேகம் வந்துவிட்டால் தவறான நிலைக்கு போகாமல் சரியான நிலைக்கு போவதுதான் சரியாக இருக்கும் என்று
புத்தி சொன்ன அறிஞர் ஞானி தான் கஸாலி ரஹமத்துல்லா அலைஹி என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இன்றைய உலகத்தில் என்னையோ துறைகள் எத்தனையோ இருந்தாலும் பல்வேறு துறைகளிலே பல்வேறு குழப்பமான சிந்தனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்றால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்வதற்கான வழிமுறையை நமது அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி பின்பற்றி வாழ்வது தான் நமக்கு சிறப்பு. குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஊரில் சொல்லதை கேட்டுக்கொண்டு குழப்பம் அடையக்கூடாது. படித்ததெல்லாம் வைத்துக்கொண்டு குழப்பம் அடையக்கூடாது. டிவியில் பார்ப்பதெல்லாம் வைத்துக்கொண்டு குழப்பம் அடையக்கூடாது. எது கேட்டாலும், எதை படித்தாலும், எது சொல்லப்பட்டாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை பற்றி பிடித்து கொண்டு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தும்போது இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நமது பயணத்தை தொடர வேண்டியதுதான் இந்த காலத்துடைய கட்டாயம். அதனை சமுதாயம் செய்வதற்கு அருமையான வழிகாட்டுதலை இந்த ஆர்ஃபனேஜும் இந்த நிறுவனங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அற்புதமான பணியை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிறுவனங்களை தோற்றுவித்து இவ்வளவு சிறப்பான முறையில் வளர்ச்சி பெற செய்திருக்கிற இந்த நிர்வாகிகளை, அதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிற பேராசிரியர் மஜீத் சாஹிப் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இங்கே பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல கட்டிடங்கள் நிறைய வரவும் வேண்டும். நான் இந்த ஒரு ஹால் இப்படி இந்த பந்தல் போட்டிருக்கிறீர்கள். இந்த பந்தல் அளவுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒரு டிகிரி கொடுக்கிற கான்வெகேஷன் ஹால், கான்ஃபரன்ஸ் ஹால் என்கிற அளவுக்கு உருவானால் எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்து பார்த்தேன். அப்துல் மஜீத் அவர்கள் இதுவரை செய்திருக்கிற எல்லா கற்பனைகளும் காரியங்களாக மாறி இருக்கின்றன. இதுவும் நிச்சயமாக இன்று பந்தலாக இருப்பது நாளைக்கு பக்கா பில்டிங்காக மாறக்கூடிய ஒரு கற்பனையாக மாறும். இந்த கற்பனை காரியமாக மாறும் என்பது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. அதற்குள்ள வழி ஏதாவது இருக்குமானால் அதை பற்றியும் யோசித்து உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் என்பதை இங்கே தெரிவித்து இந்த நல்ல விழாவை ஏற்பாடு செய்த அருமை பெரியவர்களுக்கு நன்றியை சொல்லி, இங்கு பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு எனது வாழ்த்தை சொல்லி, இந்த வாழ்வில் செம்மையாக நடக்க இல்லாமல் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைர். பல தேவையான உபதேசங்களை வாழ்த்துறை மூலமாக வழங்கி சென்றிருக்கின்ற பெரியவர் பேராசிரியர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவானாக. இப்பொழுது பெரியவர் பேராசிரியர் கே எம் காதர் முஹைதீன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நினைவு பரிசு வழங்குவதற்காக நம்முடைய ஜம்மியாவுடைய மாநில பொதுச் செயலாளர் நூர் முகமது அவர்கள் பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். நமது பேராசிரியர் அவர்களோடு பேராசிரியர் டிசி அப்துல் மஜீத் சாஹிப் அவர்களும் நஜீப் சார் அவர்களும் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, நிகழ்ச்சியினுடைய இந்த அமர்வு இத்தோடு நிறைவு பெறுகின்றது. அடுத்த அமர்வு மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல சிறப்பு அம்சங்களோடு தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அரங்கில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்காக நீங்கள் சென்றுவிட்டு எத்தனை விரைவாக நீங்கள் திரும்ப வருகின்றீர்களோ அத்தனை விரைவாக நாம் நிகழ்ச்சியை தொடங்க ஏதுவாக இருக்கும். தாமதப்படுத்தாதீர்கள், தயவுசெய்து விரைவாக வந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூப் இலைக். அடுத்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் 6